ஹை கைஸ், அபவுட் டைம்ன்ற இந்த ட்ராமாவோட அடுத்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கடைசியாக நம்ம எது வரைக்கும் பார்த்துருப்போம்டா, மெயின் லீடுக்காக ஒரு பொண்ணு வந்திருப்பாங்க. அவங்கள பார்த்ததுமே நம்ம ஹீரோ வந்து பயங்கரமாக ஷாக் ரியாக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அப்போம்போது நம்மளோட ஹீரோயினோட கிளாக் வேற ஸ்டாப் ஆகாமல் அப்படியே டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. அங்கே வந்த சிஇஓ பே வந்து அவங்கள பார்த்துட்டு கரெக்டான டயத்துக்கு தான் நீங்கள் வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஹீரோ அவங்கள பார்த்ததுமே கோமா அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. சிஇஓ பே வந்து அந்த பொண்ணை பார்த்துட்டு பிரசிடென்ட்டுக்கு ஏதாச்சும் வேலையாக இருக்கும், அதனால தான் கோமா போடுறாரு, அவர் வந்து ரொம்ப பிஸி பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அந்த லேடிக்கு வந்து இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம சிஇஓ பே வேற கட்டா இப்போ அவங்களும் உள்ள போயிட்டு அவங்க தான் மெயின் லீட்னால எல்லாருக்குமே இன்ட்ரோ கொடுத்துட்டு அவங்களோட அண்டர்ஸ்டடிக்காக அங்கே உட்காந்து எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்மளோட ஹீரோ வந்து அவரோட ஆஃபீஸ்ல இருந்துட்டு எதையோ யோசித்து பார்க்குறாங்க. அவரோட பாஸ்ட் லைஃப்ல இப்போ வந்திருக்காங்களா அவங்க கிட்ட போயிட்டு போனக்கு என்னதான் பிரச்சனை, ஏன் இவ்வளோ கோமா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்துட்டு ஒழுங்கு மாதிரி தான் வீடு அப்படின்னு சொல்றாங்க. அவர் பார்த்துட்டு இந்த ஒரு ஆடிஷன் தான் இருக்கு, அதுக்கே நீ இவ்வளோ கோவப்படுற, வேற ஆடிஷன்ல கூட செலக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து எனக்கு என்ன பண்றதுன்னே சத்தியமா தெரியல, நான் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்றேன், இது வரைக்கும் 6 ஆடிஷன் அட்டன் பண்ணிட்டு எனக்கு கால்லாம் வலிக்குது, பாட்டு பாடி பாடி எனக்கு வந்து என் தொண்டை எல்லாமே வந்து ஸ்பாயில் ஆயிடுச்சு, இருந்தாலும் நான் ஆடிஷனில் வந்து பிக் பண்ணல, அதுக்கு என்ன காரணம்னு எனக்குமே தெரில அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்மளோட ஹீரோ வந்து எந்த இடத்துக்கும் வேகமாக வந்து பார்க்க ஹாஸ்பிட்டல் மாதிரி தான் இருக்காங்க. வந்து போய்கிட்டு இருக்கும்போது எல்லா இடத்தையும் போய் ஒவ்வொரு ரூமாக வந்து திறந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. கடைசியாக ஒரு இடத்துல பார்க்கும்போது அந்த இடம் ஃபுல்லாக வந்து பிளட்டாக இருக்குது. அவங்க வந்து சூசைட் அட்டன் பண்ணியிருக்காங்க. நம்ம ஹீரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் தான் அவங்க வந்து சூசைட் அட்டன் பண்ணியிருக்காங்க. நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஏன் இப்படிலாம் பண்ண அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதை எல்லாத்தையுமே நம்மளோட ஹீரோ வந்து இப்போ யோசித்து பார்த்துட்டு இருக்காரு. இப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு சிஇஓ பே வேற வந்துடுறாங்களா, வந்ததுமே ஹீரோ பண்ணி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அவங்க உன்னோட ஃபர்ஸ்ட் லவ்வை பார்த்ததுல உனக்கு ஹாப்பி தான் நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து ஒரு நக்கலாக கேட்குறாங்க. ஹீரோ பார்த்துட்டு நீ என்ன பண்ணுறேன்னு உனக்கு தெரியுதா இல்லையா, நீ இன்னும் எவ்வளோ தூரம் தான் போவோம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க பார்த்துட்டு உன் ஃபர்ஸ்ட் லவ்வை பார்த்ததும் உனக்கு ஹாப்பியாக இல்லையா தானே கேட்டேன், ஏன் இவ்வளோ கோவப்பட்டு இருக்க, எனக்கு தெரிஞ்சு இந்த இதுக்கு வந்து அவங்க தான் வந்து பர்ஃபெக்டான காஸ்டிங்காக இருப்பாங்க, அதுக்காக தான் நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ பார்த்துட்டு அது ஒன்று தான் காரணமா, இல்லை வந்து நீ ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கியா, இந்த ஆல்பமோட ப்ரொடியூசரே நான் தான், எனக்கு தெரியாமல் நீ எதுக்கு கேஸ்டிங்காக அவங்கள செலக்ட் பண்ண அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதுக்கு அவங்களும் நான் வந்து உன் கூட கோ ஒர்க்கர் மாதிரிப்பா, நம்ம ரெண்டு பேர் கம்பெனி தானே டை அப் பண்ணியிருக்கோம், அதனால் வந்து கேஸ்டிங்கில் என்னோட பங்கு இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் அவங்கள வந்து செலக்ட் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோக்கு வந்து பயங்கர கடுப்பாக தான் இருக்குது. அவங்க பார்த்துட்டு இருக்கும்போதே நம்ம சிஇஓ பே என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நீ டிசைட் பண்ணு, சாய் மீக்கா தான் நம்ம ஹீரோயின் உனக்கு முக்கியமா, இல்லைனா உன் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் உனக்கு முக்கியமா, நீனே முடிவு பண்ணிக்க டூகா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ நம்மளோட ஹீரோ வந்து வெளியில் வந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக ஹீரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு வெளியில் தான் வர்றாங்க. அவங்க நம்ம ஹீரோ பார்த்துட்டு நீ நல்லா இருக்கியான்னு தான் கேட்க போவாங்க, அதுக்கெல்லாம் ஹீரோ அங்கேருந்து கோவமாக கிளம்பி போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் தான் ட்ரைவ் பண்ணிட்டு அவங்களோட வீட்டுக்கு வந்து போய்கிட்டு இருக்கும்போது நம்மளோட ஹீரோ கிட்ட அவங்க பார்த்துட்டு இப்போ புதுசாக வந்திருக்காங்களா, அவங்க வந்து ஒரு பெரிய ஆக்டர் நான் கேள்விப்பட்டேன், மேகசீனில் தான் நான் அவங்கள பார்த்துருக்கேன், இப்போ அவங்களே வந்து எங்கள் கூட அண்டர்ஸ்டடிக்கு வந்திருக்காங்க, அவங்க அழகாக இருக்காங்க தானே அப்படின்னு கேட்கும்போது நம்மளோட ஹீரோவும் ஆமாம் அவள் அழகாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹீரோயின் பயங்கர கடுப்பாயிட்டு உனக்கு எவ்வளோ தைரியம், நான் இருக்கும்போதே இன்னொரு பொண்ணை வந்து அழகாக இருக்கான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் காரை வந்து தாறுமாறாக ஓட்டிகிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோட அண்ணனும் டாக்டரும் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம டாக்டர் வந்து நம்ம ஹீரோட அண்ணனை பார்த்துட்டு என்னன்னு தெரிலடா, நீ ரொம்ப மெலிஞ்ச மாதிரி இருக்க, ஒழுங்கு மாதிரி தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து செக்அப்க்கு வா அப்படின்னு வந்து கூப்பிடுறாங்க. அவரும் ஆமாம் எனக்கு அப்படி தான் கொஞ்சம் ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக இப்போ நம்மளோட ஹீரோ அங்கே வந்துடுறாங்க. வந்ததுமே எனக்கு தலைவலிக்குது அப்படின்னு சொல்லும்போது டாக்டர் இருடா நான் போய் மாத்திரை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோட அண்ணன் ஹீரோ பார்த்துட்டு மோஸ்ட்லி வந்து நீ தலைவலிக்கெலாம் மாத்திரை எடுத்துக்க மாட்டே அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து சொல்கிறாங்க அவங்களோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ரிட்டர்ன் வந்திருக்காங்க, கொரியாவுக்கு வந்துட்டாங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அண்ணன் பார்த்துட்டு நீ இப்போ ஓகே தானே அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து எனக்கு என்ன நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அவங்க அண்ணன் பார்த்துட்டு நீ ஓகேன்னு கேட்டதுக்கு வந்து உன் ஹெல்த் வந்து நல்லா இருக்கான்னு கேட்கல, உன் மைண்ட் வந்து நல்லா இருக்கான்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ எந்த பதில் சொல்லாமல் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்மளோட ஹீரோயின் வந்து அவங்க வீட்டில் வந்து ட்ரெஸ் எல்லாமே பேக் பண்ணிட்டு இருப்பாங்க, ஏன்னா அவங்க அம்மா கிட்ட ஹீரோயின் வந்து அவங்களோட ஃப்ரெண்டு வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருக்கதா போய் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ கரெக்டாக நம்ம ஹீரோயினுக்கு வந்து யாரோ கால் பண்ணியிருக்காங்க, கால் பண்ணது வேற யாரும் இல்லை சிஇஓ பே தான். இப்போ அவங்கள மீட் பண்ணுறக்காக தான் நம்ம ஹீரோயினும் போயிருக்காங்க. அங்கே போனதுலேருந்து அவங்க பாட்டில் வந்து உனக்கு நான் ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கேன், உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஹீரோயினுக்கு வந்து ஒன்றுமே புரியலை, உங்களுக்கு இப்படி சுற்றி வளைச்சே தான் பேச தெரியுமா, நேராக எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி வந்திருக்காங்களா அந்த ஆக்ட்ரஸ் அவங்க வந்து நம்ம ஹீரோவோட எக்ஸ் லவர் அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லிடுறாங்க. ஹீரோயின் அப்படியே அவங்களே பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்ப வித்தியாசமாக நடந்துட்டு இருப்பானே, அதை நீனே கண்டிப்பாக நோட் பண்ணியிருப்பா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஹீரோயின் அவங்களோட கிளாக்கை வந்து செக் பண்ணும்போது இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்திருக்காங்களா ஹீரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட், அவங்க வந்து நம்ம ஹீரோவை லவ் பண்ணுற டயத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியில் இருந்தவங்க தான்,
ஹீரோவோட அப்பானால தான் அவங்க நிறைய ஆடிஷன்ல வந்து செலக்ட் ஆகாமவே போயிருந்தாங்க. ஹீரோனால அப்போ அவங்கள வந்து எதுவுமே பண்ண முடியல, அவங்க அப்பா கிட்ட இருந்து அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ணவும் முடியல, அவங்களோட லவ் வந்து அதனால எண்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோன் பார்த்துட்டு அதனால தான் இப்போ நீங்க அவங்களை இங்கே கூப்பிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு வந்து கேட்கும்போது அவங்களும் ஆமா கரெக்டாக தான் சொல்றேன், பசங்களால மோஸ்ட்லி அவங்களோட ஃபர்ஸ்ட் லவ் வந்து சாகுற வரைக்குமே மறக்க முடியாது. ஏன்னா ஹீரோ கிட்ட கூட கேட்டிருந்தேன், சாய் மிக்கா தான் நீ முக்கியமா இல்லை அவனோட ஃபர்ஸ்ட் லவ் முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் இதுக்கு மேலே நீ சின்ன பிள்ளைத்தனமா பேசிட்டு இருப்ப என்னால் கேட்க முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்பி போகலான்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஹீரோட லவ் ஸ்டோரி வந்து ஒரு அன்ஹாப்பி எண்டிங்ல தான் இருக்கதே தவிர்த்து அது வந்து முடிஞ்சு போகல, மறுபடியும் நம்மளோட ஹீரோ வந்து அவங்களோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை கூட லவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சாய் பிக்கா, அதை நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை பார்த்து வந்து சொல்கிறாங்க. நம்ம ஹீரோன் மறுபடியும் கிளம்பி போகலான்னு பார்க்கும்போது அவன் எப்படி அப்போ வந்து அவங்க எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை வந்து அவனால் ப்ரொடெக்ட் பண்ண முடியலையோ அதே மாதிரி தான் அவனால் இப்போவும் உன்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியாது, அதை நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோன் கடுப்பாங்கிறது கிளம்பி போயிடுறாங்க. என்ன தான் நம்ம ஹீரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு வந்து ரிட்டர்ன் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும் போது எந்த ஒரு ரியாக்ஷன் கொடுக்காம இருந்தாலும் இப்போ காரில் போகும்போது பயங்கரமாக அழுதுட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம ஹீரோ கூட இருந்த எல்லா ஞாபகத்தையுமே யோசித்து பார்த்துட்டு இப்போ வீட்டுக்கும் போயிடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுமே நம்ம ஹீரோ நிற்பாங்க, ஆனால் ஹீரோ கண்டுக்காம டேரெக்டாக வந்து வாஷ்ரூமுக்குள்ளே போய் அழுதுட்டு இருப்பாங்களா, ஆனால் சவுண்ட் வந்து வெளியே கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாட்டர்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அவங்க பாட்டில் உள்ளே உட்காந்து பாட்டு பாடிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஹீரோ வெள்ளன்ட்டு கேட்டுட்டு இருக்கும்போது இப்போ கரெக்டாக நம்ம ஹீரோயின் வந்து வெளியில் வர்றாங்க. வந்ததுமே நம்ம ஹீரோனோட கையை பிடிச்சி வச்சுட்டு ஏன் இப்படிலாம் பண்ணிட்டுருக்க, ஏன் கிட்டே ஒழுங்காக ஃபேஸ் கொடுத்து கூட பேச மாட்டேன் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் கோவமா, நான் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்னோட கிளாக் அது மட்டும்தான், வேற எந்த ஒரு ரீசனும் இல்லை, அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கொஞ்சம் கோவமாக கிளம்பி போயிடுறாங்க. இப்போ ஹீரோ வந்து அவரோட ரூம்ல, ஹீரோயின் வந்து அவங்க ரூம்ல, ஹீரோயின் தனியாக ஒரு இடத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து அவர் ரூம்ல வந்து சோகமாக நின்றுட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோயினோட அம்மா வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் அதை நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து மீட் பண்ணலான்னு போயிருக்காங்க. அவங்க அப்பா பார்த்ததுமே நீயும் பையனும் தான் வந்திருக்க நம்ம பொண்ணு எங்க அப்படின்னு கேட்கும்போது அவ வந்து ரொம்ப சாஃப்ட் ஹார்ட் பர்சன் தானே, அதனால உங்களை பார்த்தா அழுதுருவா, அதனால தான் நாங்கள் அவளை விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு அவங்க அப்பா வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயினோட அம்மாவும் அவங்களோட தம்பியும் வந்து பஸ்ல போய்கிட்டு இருக்கும்போது அவங்க தம்பி சும்மா இல்லாமல் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு வந்து மெசேஜ் பண்ணி விட்டுருக்காங்க. அவங்க பார்த்ததுமே இவன் எதுக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பர்லேருந்து எல்லாத்தையும் வந்து பிளாக் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. இவர் ஏன் இவங்க நம்ம ஃபோனே அட்டன் பண்ண மாட்டாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ வந்து ஆஃபீஸ் கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்களா, ஹீரோ ஏதோ பேசலான்னு வரும்போதே ஹீரோயின் வெளியில் போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளோட ஹீரோயின் வந்து உங்ககிட்ட ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு லேட் ஆயிடுச்சு சீக்கிரமாக வெளியில் இறங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு கீழே இறங்கிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து அவங்களோட இதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ கட்ட நம்ம ஹீரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் தானே மெயின் லீட், அதனால அவங்க தான் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வாய்ஸில் வந்து ஏதோ கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் போல கரெக்டாக நம்ம லீஜோஜா இதை நோட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம லீஜோஜாவும் நம்ம ஹீரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது உங்களோட த்ரோட் கண்டிஷன் கொஞ்சம் சரியில்லைன்னு நினைக்கிறேன், அதுக்கு ஒரே சொல்யூஷன் நீங்கள் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவங்களும் பார்த்துட்டு இல்லை என்னோட பெர்ஃபார்மென்ஸுக்கு இப்போ புது இடம் தான் இது தான், ஏன்னா அவங்க வந்து இவ்வளோ நாள் வந்து சைனா அது மாதிரி நிறைய இடத்துல போய் தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, கொரியாவில் இது வரைக்கும் பண்ணியிருக்கவே மாட்டாங்களா, இது வந்து என்னோட நியூ ஸ்டேஜ் கண்டிப்பாக அந்த இடத்துல நான் பெர்ஃபார்ம் பண்ணியே அவன் அப்படி சொல்கிறாங்க. லீஜோஜா பார்த்துட்டு அது ஒன்று தான் ரீசனாக இல்லை வேறு ரீசன் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அவங்களும் வேற ஒரு ரீசன் இருக்குது, அது காரணம் வந்து டூஹா, அவனுக்கு நான் சப்போர்ட்டிவாக இருக்க வேண்டிய டைத்தில் வந்து நான் அவனை விட்டுட்டு போயிட்டேன், இப்போ வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு இருந்தாலும் நான் திரும்பி வந்திருக்கேன், மறுபடியும் எல்லாம் பழைய நிலைமைக்கு மாறும்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து ஆஃபீஸ்க்குள்ள என்ட்ரு ஆகிட்டு இருக்காங்க, நம்ம மேனேஜர் கூட தான் வந்துட்டு இருக்காங்க. கரெக்டாக நம்ம ஹீரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டாக அங்கே வந்துட்டு மேனேஜரை பார்த்ததுமே நீங்கள் இன்னுமா டூஹா கூட வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. அவரும் வந்து அப்படியே தத்தி தத்தி பேசிட்டு எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அங்கே வந்து ஓடி போயிடுறாங்க. இப்போ நம்மளோட ஹீரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு நம்ம ரெண்டு பேரும் டின்னருக்கு வெளியில் போகலாமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஹீரோவும் சரின்னு சொன்னாரா என்னன்னு தெரில. இப்போ கரெக்டாக நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கும்போது நம்மளோட ஹீரோவும் அவங்களோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டும் நடந்து போகிறத, அதுவும் ஒன்றா போகிறத வந்து நம்ம ஹீரோயின் வந்து பார்த்துடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து நம்ம அவங்களும் அவங்களோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டும் ஒரு ஹோட்டலில் தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க வந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க, நம்ம ஹீரோ வந்து வெறிக்க வெறிக்க பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஹீரோ அவங்களோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்துட்டு என்ன காரணம் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அவங்களாம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஓ நான் கொரியா வந்ததுக்கு என்ன காரணம்னு கேட்குறியா, இங்கே ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க, அதுக்கு மேலே அதோட ப்ரொடியூசர் வந்து நீன்னு சொல்லியிருந்தாங்க, அதனால தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து நீ வந்ததெல்லாம் யாருமே கேட்கல, நீ என்னை விட்டுட்டு போனதுக்குரிய காரணத்தை தான் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வெளியிலேருந்து வா வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கூப்பிட்டு போயிருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து முன்னாடி அவங்க கூட அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க போல, அவங்களோட பழைய நினைவுகள் எல்லாமே வந்து அப்படியே ஞாபகத்து வந்துட்டு இருக்கு. இப்போ கரெக்டாக அவங்களும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்களா, வந்ததுமே நம்மளோட ஹீரோ
என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம என்னை லவ் பண்ண ஒரு பொண்ணு வந்து என்னை விட்டுட்டு போயிருச்சு, அவளால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், அதுக்குரிய காரணம் மட்டும் எனக்கு தெரிஞ்சால் போகுது அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் வந்து சொல்லிடுறாங்க, உன்னோட அப்பா தான், ஏன்னா நான் வந்து இங்கே பெர்ஃபார்ம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறையா வந்து தடை போட்டிருந்தாங்க, அது எல்லாத்துக்கு காரணம் நான் உன்னை லவ் பண்ணுது, அதனால தான் உன்னை விட்டு நான் தள்ளி போயிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம ஹீரோ அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க மறுபடியும் நீ ஒரு டைம் கூட என்னை மிஸ் பண்ணவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ கிட்ட வந்து கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து எந்த பதிலும் சொல்லலை. இங்கே நம்ம ஹீரோ வந்து அவங்க நம்ம ஹீரோ வந்து அந்த சீக்ரெட் டாக்கை வந்து அவங்கள்ட்ட தான் கொடுத்துருப்பாங்க. அந்த பொம்மையை பிடிச்சி வச்சுக்கிட்டு உன்னோட ஓனர் எங்கே போனார் அப்படின்னு சொல்லிட்டு பொம்மை கிட்ட வந்து புலம்பிட்டு இருக்காங்க. இப்போ கரெக்டாக நம்மளோட ஹீரோவும் வந்து அங்கே வந்துடுறாங்க. வந்ததுமே நீ தூங்கிட்டியா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அவங்க பாட்டில் தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. இங்கே நம்மளோட ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க முன்னாடி நடந்ததெல்லாம் யோசித்து பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஒருத்தவங்கள்ட்ட போய் கேட்பாங்க, நான் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுறேன், நீங்கள் ஏன் என்னை செலக்ட் பண்ண மாட்டீங்கன்னு கேட்டதுக்கு அதுக்கு காரணம் ஹீரோ தான், அது மாதிரி நீ ஹீரோ மேலே வச்சுருக்க அந்த லவ் தான், ஏன்னா அந்த தியேட்டரோட ஓனரே வந்து ஹீரோவோட அப்பா தான், நீ அவங்க பையனே வந்து லவ் பண்ணேன்னா அவங்க அவனை சும்மா விட மாட்டாங்க, நீ வந்து உன் லைஃப்பை பார்த்துக்கோ, நீ அவனை வந்து மறந்துடு அப்படிலாம் சொன்னதை இப்போ வந்து அவங்க யோசித்து பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே நம்மளோட டாக்டர் வந்து ஃபுல்லாக குடிச்சிட்டு அவங்களோட ஃப்ரெண்டு அதான் டாக்டர் கிட்ட வந்து பயங்கரமாக புலம்பிகிட்டு இருக்காங்க. இப்போ என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்திருக்கா அப்படிலாம் சொல்லும் போது அவங்க பார்த்துட்டு வந்து இப்போ எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்திருக்கா அதெல்லாம் சரி, இப்போ நீ எப்படி ஃபீல் பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளோட ஹீரோ வந்து அவன் மேலே எனக்கு உண்மையாகவே எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இல்லை, ஃபஸ்ட்லாம் வந்து நான் பயப்பட்டேன்டா அவள் வந்து செலக்ட் ஆகாததுக்கு, அவள் வந்து அந்த ஹேண்டை வந்து கட் பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நான் தான், என்னால் வந்து அவளை ப்ரொடெக்ட் பண்ண முடியல சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப பயந்தேன், அவள் என்னை விட்டுட்டு போயிட்டு இப்போ அவளுக்குரிய ஃப்யூச்சர் வந்து உருவாக்கிக்கிட்டான், இப்போ எனக்கு எந்த ஒரு பயமே இல்லை, அவளால் நான் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டேன், ஏன்னா அவருக்கு வந்து அப்படி ஒரு பிரச்சனை வந்ததுக்கு காரணமே வந்து அவங்களோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டாக தான் இருப்பாங்க. அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவர் பார்த்துட்டு அதெல்லாம் சரி இது எல்லாத்தையுமே நீ வந்து ஹீரோயின் கிட்ட வந்து சொல்லிட்டே அப்படின்னு கேட்கும்போது நம்மளோட ஹீரோ போகும்போது கரெக்டாக நம்ம ஹீரோயினுக்கு வந்து அவங்களோட டைம் வந்து தெரிய ஆரம்பிக்குது. இன்னும் கரெக்டாக அவர் வந்து ஒரு 29 நாள் தான் உயிரோடு இருப்பாங்க. ஹீரோயின் அதை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு அவங்கக்கிட்ட அவங்களுக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அவரும் பார்த்துட்டு ஏமா திடீர்னு என்னை பார்த்து இப்படி கேட்குற அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் இல்லை உங்களோட ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சீக்கிரமாக எதுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவரும் சிரிச்சிட்டு இன்றைக்கி நான் ஹாஸ்பிட்டல் தாம்மா போகணும், எனக்கு என்னென்னு தெரியல என் உடம்பு ரொம்ப மெலிஞ்ச மாதிரி இருக்குன்னு எல்லாருமே சொல்கிறாங்க, ஹாஸ்பிட்டல் தான் போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்மளோட ஹீரோயின் வந்து அவங்க இன்னும் 29 நாள் தான் உயிரோடு இருப்பாங்கன்றதை நினச்சி அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளோட ஹீரோ வந்து கட்டாங்க வந்துடுறாங்க. இப்போ வந்து ரெண்டு பேருமே ஆஃபீஸ் கிளம்பி போயிடுறாங்க. இங்கே நம்ம ஹீரோட அண்ணன் வந்து அவங்களோட டாக்டர் தான் மீட் பண்ணலான்னு இருக்காங்க. டாக்டர் பார்த்துட்டு உங்களோட கேன்சர் வந்து ரொம்ப சிவியராக உங்களோட உடம்பு ஃபுல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு, நீங்கள் வந்து இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்பீங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோட அண்ணன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க டாக்டர், எனக்கு இந்த வியாதி இருக்குன்ற விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும், இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வருஷம் வந்து அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சரியாகும்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க எங்களால் என்ன பண்ண முடியும் எல்லாம் இறைவன் கையில் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோட அண்ணன் வந்து வாழ்க்கையே வெறுத்து போன மாதிரி இப்போ வெளியில் நடந்து வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு தான் ஃபஸ்ட்டு கால் பண்ணி இன்னைக்கு ஒன்றா சாப்பிடலாமாடா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அவர் இல்லைண்ணா இன்றைக்கி கொஞ்சம் முடியாது நாளைக்கு சாப்பிட்லாமா அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோயின் வந்து அவங்களோட ஃப்ரெண்டுக்கிட்ட நம்ம ஹீரோட அண்ணனோட டைம் லைனை வந்து பார்த்த எல்லா விஷயத்துமே சொல்லிவிட்டு நான் இந்த விஷயத்த ஹீரோ கிட்டே சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டு என்னென்னு போய் சொல்லுவா, உங்கள் அண்ணன் வந்து சீக்கிரமாக செத்து போயிடுவாருன்னு சொல்ல போறேன் அப்படின்னு கேட்கும்போது இப்போ நான் என்னடையும் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டாக நம்ம ஹீரோயினுக்கு வந்து யாரோ கால் பண்ணியிருக்காங்க. வேறு யாரெல்லாம் நம்ம ஹீரோவோட அண்ணன் தான். இப்போ ரெண்டு பேருமே மீட் பண்ணும்போது நம்ம ஹீரோட அண்ணன் உனக்கு எப்படி தெரியுமா, உனக்கு வேற ஏதாச்சும் பவர் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோயினுக்கு வந்து எதுவுமே புரியலை. அப்போ தான் அவங்க வந்து டாக்டர் சொன்ன எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருக்காங்க. என்னோட உடம்புல இருக்கிற கேன்சர் வந்து பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு, நான் சீக்கிரமாக வந்து செத்து போயிடுவேன் வேற சொல்லிட்டாங்க. ஆனால் ப்ளீஸ் எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணு, இந்த விஷயத்தை வந்து நீ ஹீரோ கிட்ட மட்டும் சொல்லாத, டூஹா கிட்ட எக்காரணத்தை கொண்டு சொல்லாத, ஒரு டைம் வரும்போது நானே சொல்லிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து பயங்கர சோகமாக அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல வரக்கலாமே, ப்ளீஸ் இதுக்கு எனக்குமாக இதை மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து எழுந்து போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஜாலியாக பாட்டு பாடிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியில் வந்துட்டு இருக்கும்போது யாரோ நம்ம ஹீரோயின் வந்து இழுச்சிட்டு போகிறாங்க. அவங்க ஐஸ்கிரீம் வந்து கீழே விழுந்துடும். அப்போம்போது தான் நம்ம ஹீரோயினோட லைஃப் டைம் வந்து அவங்க ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்துருப்பாங்க. அப்போம்போது கரெக்டாக நம்ம ஹீரோயின் வந்து இன்னும் ஒரு வருஷம் வந்து உயிர் வாழ்கிற மாதிரி இருக்கும், வீட்டுக்கு வந்ததுமே இது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சோப்பு போட்டுலாம் அவங்க கையை வந்து அந்த டைம் வந்து தெரியாத அளவுக்கு அழிச்சழிச்சு பார்ப்பாங்க. இருந்தாலும் அதை அழியவே அழியாது அவங்க பயங்கரமாக உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. இப்போ அதை எல்லாத்தையுமே யோசித்து பார்த்துட்டு
எனக்கும் தெரியும் சாவு வந்து நம்மளுக்கு வரப்போகுதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம லைஃப் வந்து எப்படி இருக்குன்ற அந்த கஷ்டமான வழியை வந்து நானும் அனுபவிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட அண்ணனே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஆயிடுச்சு, நம்ம ஹீரோயின் வரும்போது ஹீரோ வந்து எங்கே கிளம்பி போயிட்டு இருக்காங்க, எங்க போறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ நான் மெயின் ஹவுஸ்க்கு வந்து போறேன் எங்க அண்ணன் கூட அப்படின்னு சொல்றாங்க. நான் வேணா டிரைவ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ வந்து அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு, நீ வந்து இன்னும் எத்தனை நாள் வந்து எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க போற அப்படின்னு கேட்கறாங்க. ஹீரோயின் கொண்டு புரியாம என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமா இப்பெல்லாம் நீ வந்து என்னை பார்த்து பேசவே மாட்டேற, நான் வந்து ஒன்று கூப்பிட்டா கூட வந்து நீ ரூமுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்க, என்னதான் உனக்கு ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ நீங்க என்கிட்ட ஏதாச்சும் சொல்லணுமா அப்படின்னு வந்து கேட்கறாங்க. ஹீரோவும் ஆமா நான் உன்கிட்ட வந்து ஒன்று சொல்லணும், ஆனா இப்போ வந்து அதுக்குரிய கரெக்டான டைம்ல எல்லாமே செட்டில் ஆனதுக்கு அப்புறம் நானே வந்து உன்கிட்ட எல்லாமே சொல்லிடுறேன், நீ கவலைப்படுற லெவல்ல எல்லாம் வந்து எதுவும் பண்ணி வச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் அவங்களோட அண்ணனும் வந்து அவங்க அப்பா இருக்கிற அந்த மெயின் ஹவுஸ்க்கு வந்து போயிருக்காங்க. நல்லா தான் பேசிகிட்டு இருக்காங்க, இப்போ எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க அப்பா சும்மா இல்லாமல் நீ எப்போ பார்த்தாலும் வந்து ட்ராவலிங் சொல்லிட்டு சும்மா சுற்றிட்டு இருக்கடா, எப்போ தாண்டா வந்து காசுலாம் சம்பாதிக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட அண்ணனை பார்த்து வந்து கேட்குறாங்க. நம்ம ஹீரோட அண்ணன் என்ன சொல்கிறனா, அப்போனா நீங்கள் எனக்கு காசு கொடுங்க, இதுக்கப்புறம் வந்து நான் உங்களுக்காக காசு வந்து சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்க அப்பா தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருப்பாரு, அப்புறம் அவருக்கே என்னாச்சுன்னு தெரில, கோவிச்சுட்டு ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பு, ஃபஸ்ட்டு சாப்பாடு எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணாத, உனக்கு சாப்பாடு போடுறது நான் தண்டமாக உனக்கு கொடுக்குற மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இருந்தாலும் அவங்க அண்ணன் வந்து எதுவுமே பண்ணாமல் ஒரு பாட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோக்கு வந்து தெரியுது இவன் வந்து ஏதோ வித்தியாசமாக நடந்துட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து அவங்களோட பாட்டியை தான் மீட் பண்ணலான்னு போயிருக்காங்க. சும்மா ரெண்டு பேரும் கேஷ்வலாக பேசிகிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோயின் வந்து என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தி வந்து இருக்கிறா, அவளுக்கு வந்து அவங்க பிரதருக்கோ சிஸ்டருக்கோ உடம்பு சரியில்லாமல் இருக்குது, இதை வந்து நான் இப்போ என்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து சொல்லணுமா வேணாமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நம்மளோட பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, அதை வந்து நீ சொல்லிடு, அவங்க வந்து மைண்ட் லெவலில் வந்து அவங்க வந்து ப்ரிப்பேர் ஆகணும், அவங்க வந்து தன்னை விட்டு போகிறாங்கன்ற விஷயம் வந்து அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும், அதனால் நீ வந்து சொல்லிடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது, ஆனால் அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்களே அப்படின்னு வந்து சொல்லும்போது, அவங்க ஃபீல் பண்ணுறத நம்மளால் எதையுமே மாற்ற முடியாது, ஆனால் அவங்க வந்து மைண்ட் லெவலில் வந்து ப்ரிப்பேர் ஆகுறதுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் நீ வந்து சொல்லிடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோவும் அவங்களோட அண்ணனும் காரில் வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ, உனக்கு என்னடா ஆசை, ஏன்டா வித்தியாசமாக அப்பா கிட்ட இப்பெல்லாம் பேசிகிட்டு இருக்க, நீ எப்பவுமே இப்பெல்லாம் பேச மாட்டேன், பிஸ்னஸே உனக்கு செட் ஆகாதுன்னா சொல்லுவா அப்படின்னு சொல்லும்போது, அவங்களோட அண்ணனும் நானும் வந்து எப்போ பார்த்தாலும் அப்பாவை கஷ்டப்படுத்திட்டே இருக்க விரும்பலடா அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு ஞாபகம் இருக்கா ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம மீட் பண்ணும்போது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அவங்க நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது, எனக்கு முன்னாடிலாம் ஒன்றுமே தெரியாது, ஏன்னா நம்ம ரெண்டு பேரோட லாஸ்ட் நேம் வந்து வேறு வேறையாக இருக்கும், ஏன்னா நம்ம ஹீரோக்கு வந்து அவங்களோட அப்பா நேம் தான் லாஸ்ட் நேமாக இருக்கும், ஹீரோட அண்ணனுக்கு வந்து அவங்க அம்மாவோட நேம் தான் லாஸ்ட் நேமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, ஹீரோ இப்போ உனக்கு என்ன தான் பிரச்சனை என்கிட்ட சொல்லுடா அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, என்னை இங்கேயே இறக்கி விடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இறங்கிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து வீட்டுக்கு போகும்போது ஹீரோயின் வந்து வாசல்லே நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோ பார்த்துட்டு, இவளுக்கு தான் வேலை கொடுத்துட்டோமே, இவையே இன்னும் வாசல்லே நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி போயிட்டு, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோயின் வந்து, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களோட அண்ணனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஹீரோ பார்த்துட்டு, அண்ணனா என்னென்ன சொல்கிறேன், இங்கே இருக்கிறவனா இல்லை மெயின் ஹவுஸில் இருக்கவனா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து, இங்கே இருக்கிறவங்கன்னு சொல்லிட்டு, உங்கள் அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை, அது மாதிரி உங்கள் அண்ணன் வந்து ஒரு மாதம் கூட உயிரோடு இருக்க மாட்டாங்கன்ற விஷயத்தை வந்து சொல்லிடுறாங்க. ஹீரோ பார்த்துட்டு, இப்போ எதுக்கு லூசுத்தனமாக பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது, அது எப்படி உனக்கு தெரியும், அவனுக்கு அப்படி என்ன உடம்பு சரியில்லை, அவனுக்கு என்ன என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் அவருக்கு வந்து என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஹீரோ கடுப்பாயிட்டு, என்ன பிரச்சனைன்னே தெரில, அப்புறம் எப்படி வந்து அவன் இன்னும் கொஞ்ச நாளாக செத்து போயிடுவான்னு சொல்ற அப்படின்னு கேட்கும்போது, அவங்களோட டைம் லைனை வந்து நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ பார்த்துட்டு, நீ என்ன சொல்கிற, அந்த கிளாக் வந்து நீ பார்த்தேன்னு சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் வந்து ஆமான்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோக்கு வந்து பயங்கர கடுப்பில் வந்து, அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு உனக்கு தெரியலை, நீ ஒரு டாக்டரும் இல்லை, ஆனால் உன்னோட கிளாக் வச்சு நீ வந்து அவன் செத்து போயிடுவான்னு சொல்கிறேன், நான் வந்து நம்புவேன்னு நினச்சிட்டு இருக்கேன், நீ ஏதோ முட்டாள்தனமாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு என் கூடவே இருக்க வச்சா நீ மறுபடியும் வந்து இப்போ என் ஃபேமிலி மெம்பர்ஸே வந்து இறந்து போயிடுவான்னு ஏன் கிட்டே வந்து சொல்கிற, இது எப்படி நான் நம்புவேன்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கூட வந்து பயங்கரமாக சண்டை போடுற லெவலுக்கு வந்து போயிட்டுருக்காங்க. உண்மையை சொல்லி என் கிட்டே போய் தானே சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது, நம்மளோட ஹீரோயின், நான் சொல்கிறது எல்லாமே பொய்யாக இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ அப்போவுமே நம்பாமல் நம்ம ஹீரோயின் கூட வந்து சண்டை போடுற லெவலுக்கே போயிட்டுருக்காங்க. ஸோ இதோட இந்த ட்ராமாவோட பார்ட் 6 வந்து ஓவர் ஆகுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதை நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம்.